ஹலோ எவ்ரிவன், மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பெண்கள் .com-ல கிராஃப்ட் செக்ஷனில் ரொம்பவே அழகான க்ளூகன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிளாஸ் டம்ளர் ஒரு கப், மெட்டாலிக் ஸ்ப்ரே பெயிண்ட், க்ளூகன். இப்போ இந்த க்ளூகன் ஆர்ட்டை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் அப்படியே நம்ம க்ளூகன் வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்படியே அதை ஒரு ட்ரேஸ் மாதிரி எடுக்க போகிறோம். திரும்பி நம்ம அதை அப்படியே எடுத்தோன்னா அதை ஒரு ஷேப்புக்கு வந்துடும், ஒரு டம்ளர் மாதிரி வரப்போகுது. இதே மாதிரி உங்களுக்கு இந்த சைஸு தான், இந்த ஷேப்பு தான் இல்லை, எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளாஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவர் சில்வர் டம்ளர் பிளேட் இருக்குன்னா நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். கப்பு அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயிலோ க்ரீமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே அதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். கிளாஸும் டம்ளர் வந்து என்கிட்ட நான் இந்த சைஸ் இருக்குது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் பெருசாகவும் எடுத்துக்கலாம். நம்ம அதே சைஸ் அண்ட் ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளூகன் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ இதுலேயும் பேட்டர்ன் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கொடுக்குறேன், வெர்டிக்கலாக ஒரு லைன் தான் கொடுக்குறேன். அதையே அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே கீழே இழுக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக இதை பண்ணுறேன். கிளாஸோட எந்த ஒரு ஸ்பேஸுமே விட்டு வைக்க வேணாம், எல்லா பக்கமுமே நம்ம இதை ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுங்க. பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம கையிலையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளூகனை சுட்டுடாமல் கையில் படாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நெளி நெளியாக கொடுக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பு, ட்ரையாங்கிள், ஏதாவது ஷேப் வேணும்னா அதை கூட கொடுக்கலாம். இல்லை ரங்கோலி மாதிரி நம்ம வரைகிறதுனா கூட வரையலாம், என்ன டிசைன் வேணுமோ. கடைசியில் நம்ம எடுக்கிற போது அந்த ஷேப்லேயே நமக்கு அப்படியே கிடைக்கும். நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் கப்பு இருந்தாலே போதும், எதுவுமே தேவையில்லை. க்ளூகன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த ஆர்ட் அழகாக செஞ்சிடலாம். ஸ்ப்ரே பெயிண்ட்டும் தேவையில்லை, வேணும்னா நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மேலே பியூபி ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அக்ரிலிக் கலர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே பெயிண்ட் பண்ணிடலாம் மேலே. பாருங்கள், ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பண்ணவே காஞ்சிரும். ஸோ இந்த பாட்டம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். பாட்டமும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. பாட்டம் ஃபுல்லாக க்ளூ வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே விட்டுருவோம், ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவோம். ஏன்னா இது திக்காக இருக்கிறனால இது கொஞ்சம் காயணும். இப்போ க்ளூகன் வச்சு நம்ம ஃபுல்லாக டம்ளர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஸ் வந்து காயறதுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால திக்னஸ் இருக்கிறனால ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து நமக்கு ட்ரை ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு எண்டுலேருந்து நம்ம எடுத்தோன்னா வரும், அதிலே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா எல்லா இடமும் நமக்கு பீற மாதிரி தான் இருக்கும். இது பியும், பிஞ்சா ஒன்றும் இல்லை. நம்மளே ஒரு இடத்துல கட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அதை வந்து திரும்பி க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம டம்ளர் ஷேப் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் இந்த எட்ஜில் க்ளூ போட்டுக்கிறேன். அப்படியே இதில் ஒட்டிடலாம். ஜஸ்ட்டு நம்ம அப்படி பிடிச்சோனாலே போதும், அதை ஒட்டிடும். 1 மினிட் வெயிட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்மளோட டம்ளர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிஓபி வந்து நீங்கள் கொஞ்சமாக பிஓபியை ஃபெவிகோலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ஒரு லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். பேஸ் வந்து பிளாக்கு, ஒயிட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே மெட்டாலிக் கலர்ஸ் வந்து லைட்டாக டச் கொடுங்க, நல்லாயிருக்கும் அது. இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கோல்டன் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து இதுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது மெட்டாலிக் பெயிண்ட் வந்து இந்த பெயிண்ட்டோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் நம்ம எல்லாருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அவுட்டோர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், இன்டோரில் பண்ண வேண்டாம், ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். வெளியில் போயிட்டு காத்தோட்டம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஸ்ப்ரே பண்ணி அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். முடித்து காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
இவ்வளோதான். இப்போது இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம், டம்ளர், கப்ஸ் எதில் வேணால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம், உள்ளே எல்இடி லைட் வச்சுக்கலாம். இதை நான் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே கேண்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் விற்கிது இல்லையா, ஸோ அதை வாங்கி நீங்கள் இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை லைட் பண்ணிக்கலாம். ஸோ தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பொருத்திக்கலாம். எப்போ வேணுமோ அப்போது நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட அழகாக நிறைய பேர் இந்த மாதிரி விரும்புகிறாங்க, அந்த மாதிரி நம்ம இதில் லைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் சில பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இப்போது. இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து பெரிய டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் பண்ணது இது எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம எல்இடி லைட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நான் எல்இடி வந்து லைட் பண்ணிவிட்டு இப்படி வந்து இந்த மாதிரி லைட்டை வந்து நான் உள்ளே வச்சிடுறேன் பாருங்கள். இன்னும் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா நமக்கு வியூ இன்னும் நல்லா தெரியும், நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம ஷோகேஸ்லலாம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. அப்புறம் இதெல்லாம் நான் முன்ன சொன்னேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணாது. இந்த மூணும் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஓபி போட்டேன், பிஓபி ஃபெவிகால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சர் எதுவுமே இல்லை, லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் எடுத்த ஷேட் வந்து டீல் ப்ளூ, மெட்டாலிக் பெயிண்ட் டீல் ப்ளூ கொடுத்துருக்கேன். இது வந்து பிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே மெட்டாலிக் பெயிண்ட் தான் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சில்வர் கலர் வச்சு, மெட்டாலிக் சில்வர், பேர்ல் மெட்டாலிக் சில்வர் வச்சு ஒரு டச் கொடுத்துருக்கேன். இது வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரில் ஒரு டச் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூணுமே வந்து நம்ம பிஓபி அப்ளை பண்ணியிருக்கோம், இது ரெண்டும் வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்கோம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த க்ளூகன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்டோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பபாய் ஃப்ரம் இளவரசி.